அரசு பள்ளிகளில் நடக்கிறத விட கூடுதலான அளவுக்கு தனியார் பள்ளிகளில் தான் அது நடக்குது. முதல்ல வந்து தனியார்கிட்ட இப்படி பள்ளிகள் நடத்த அரசாங்கம் விட்டதுங்கிறதே வந்து கொள்கை ரீதியான தவறு என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அரசாங்கமே எல்லாத்தையும் நடத்தினா எல்லா பாதுகாப்பையும் பண்ண முடியும், அதிகாரிகளுக்கு பொறுப்பாக இருப்பாங்க. தனியார் பள்ளிகளில் என்ன இருக்குது பாருங்கள், இப்போ கள்ளக்குறிச்சியில் இப்போ சொல்கிறாங்க அந்த விடுதி நடத்துவதற்கு அனுமதியே வாங்கலைங்கிறாங்க. அப்போ அனுமதியே வாங்காமல் விடுதி நடத்துவதற்கு அங்கே எப்படி அதிகாரி அனுப்பிச்சாங்க, அந்த பள்ளிக்கூட நிர்வாகம் அதை எப்படி நடத்து? அப்படின்னா எந்த வரைமுறையும் இல்லாமல் நடக்கிறதுனால தான் மாணவிகள் பொழுது மன அழுத்தத்துக்கு பாதிக்கப்படுறது, அதே மாதிரி இங்கே பாலியல் தொந்தரவுகள் நடக்கிறது போன்றதுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருப்பதற்கு அடிப்படையான காரணமே இந்த தனியார் பள்ளி நிர்வாகம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளி நிர்வாகங்களில் தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நடக்குது. எனவே தனியார்கிட்ட இருக்கிற பள்ளிகளை ஏதாவது ஒரு வகையில் அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதன் மூலமாகத்தான் இதை தடுத்து நிறுத்த முடியும் என்று நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.